எல்லாருக்கும் வணக்கம். நான் அபினவ் சஞ்சய், பழனி பழனி வட்டத்தில் ஆயக்குடி ஊராட்சியில் இருக்கக்கூடிய பாரத் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து பாரத் பப்ளிக் ஸ்கூலில் 9வது வகுப்பு படிக்கிறேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டுபிடிக்கணும், சயின்ஸில் வந்துட்டு சயின்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி சைக்கிளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்துட்டு இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச போது என்னோடய பேரண்ட்ஸ், பிரின்ஸிபல் மேம், ஸ்கூல் சப்போர்ட் வந்து நல்லா பண்ணாங்க. எஸ்பெஷலி பயாலஜி சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்து நிறையா ஃபண்டெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை செய்ய ஆரம்பித்தோம். 2 வீக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்தது செஞ்சு முடிக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மோட்டர், பேட்டரி, கண்ட்ரோலர், சைக்கிள் இந்த 4 போல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜராக வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா வருது. நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா 20 கிலோமீட்டர் போய்க்கலாம். ஒரு தடவை சார்ஜ் போட்டால் ஒரு யூனிட் தான் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபா தான் வரும் உங்களுக்கு 20 கிலோமீட்டருக்கு. இதனால் வந்துட்டு நமக்கு பொல்யூஷன் கம்மி, எமிஷனே எதுவும் கிடையாது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நம்ம மிதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எலக்ட்ரிக் சைக்கிள் வந்துட்டு 30,000க்கு மேலே 30-40,000 தான் வித்துட்ருக்காங்க. இது வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் 14,000 தான் வந்து. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக் டிராக்டர் செய்யலான் இருக்கேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஹார்ஸ் மைலேஜ் தர மாதிரி செய்யலான் இருக்கேன். பிரேக் பிடிக்கும் போது மோட்டர் ஆஃப் பண்ணுறது வந்துட்டு இந்த கண்ட்ரோல் யூனிட்லேருந்து போகும். அதுக்கப்புறம் இக்னிஷன்